بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்போடு அழைக்கின்றோம் என்ற தலைப்பு இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்போடு அழைப்பது ஏதோ அரசியல் இயக்கத்தில் சேர்வதற்காக வேண்டி அல்ல. இந்த ஜமாத்தில் அதிகமான ஆட்களுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஜமாத்தில் நீங்கள் எல்லாம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற அழைப்பு கிடையாது. இது அரசியல் சார்ந்த இயக்கம் கிடையாது. இயக்கத்தினுடைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நடத்தப்படுகின்ற இயக்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக எடுத்திருக்கின்ற நாமெல்லாம் பெற்றிருக்கின்ற நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு எப்படி கொடுத்தானோ அதனுடைய தூய அடிப்படையில் நாமெல்லாம் சரியான முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும். இறந்த பிறகு நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக மாற வேண்டும். இதற்காக வேண்டிதான், மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டிதான் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை கொடுத்தானே, கொடுத்து மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வணக்க வழிபாடுகள், மிகப்பெரிய பெரும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். 5 நேரம் தொழுக வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளை சொல்லித் தருவதை போன்று இதுக்கு நிகராக மறுமையுடைய வெற்றியாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைகளை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு மனிதர்களிடத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், மனிதர்களிடத்தில் அக்கிரமம் செய்யுங்கள், மனிதர்களுக்கு அநியாயம் செய்யுங்கள், ஒருவன் சிரமப்படுகின்ற பொழுது அந்த சிரமத்தை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருங்கள் என்று சொல்கின்ற மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமையிலே சரியா இருப்பதை போன்று பிறருக்கு செய்கின்ற நன்மையிலும் சரியா இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்காக ஒரு மனிதர் வருகின்றார் நபிகள் நாயகத்திடம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டி ஒரு சில வணக்க வழிபாடுகளை சொல்லிக் கொடுக்கிறாங்க. 5 நேரம் தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க, இது மறுமையில் உங்களுக்கு அல்லாஹ்ட சொர்க்கத்தை வாங்கி தரும் சொல்றாங்க. சரி யார சொல்லலாம், நான் இனிமேல் இதுல கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. போகிற அந்த மனிதர் நபிகள் நாயகம் திரும்ப கூப்பிட்டு இங்க வாங்க, உங்களுக்கு தொழுகையும் நோம்பும் சக்காத்தும் ஹஜ்ஜும் எப்படி சொர்க்கத்தை வாங்கி தருமோ அது போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் நலனை நாடுவது, நன்மை செய்வது சொர்க்கத்தை வாங்கி தரும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சிரமப்படுகின்ற பொழுது அவனுடைய சிரமத்தை யார் போக்குகின்றாரோ
அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சிரமத்தை போக்குவான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகத்தை பத்தி குர்ஆன்ல சொல்றான், இந்த தூதர் இந்த மக்களுக்கு ஏன் தூதராக அனுப்பப்பட்டார், இவருடைய வேலை என்ன, இவருடைய பணிகள் என்ன, இவர் மக்களுக்கு செய்கின்ற அந்த நன்மைகள் என்ன என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இவர் நன்மை ஏவார், தீமை தடுப்பார், தூய்மையானவர்களை அனுமதிப்பார், தூய்மை அற்றவர்களை தடை செய்வார், காணத்தலையும் மனிதர்களுடைய சுமைகளையும் அவர்கள் மீது பிணைக்கப்பட்டுள்ள விலங்குகளையும் இந்த தூதர் அப்புறப்படுத்துவார். வல்லதீன ஆமனு வஅஸ்ரூகு வநஸ்ரூகு, இந்த தூதரை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவி செய்து, வத்தபவுன்னூர் அல்லதி உன்சில மாவு, இந்த தூதரோடு இறக்கப்பட்ட திருக்குர்ஆன் என்ற ஒளியை யார் பின்பற்றுகின்றாரோ அவர்தான் வெற்றியாளர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை ஏவார்கள், தீமை தடுப்பார்கள், மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சிரமங்களை போக்குவார்கள், பிறருக்கு நன்மை செய்வார்கள். இவரை நம்பி இவருக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை யார் பின்பற்றுகின்றாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பணிகளை எந்த பணிக்காக வேண்டி, எந்த வேலைக்காக வேண்டி, மனித குலத்திற்கு எந்த நன்மைக்காக வேண்டி நபிகள் நாயகம் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணிகளை, அந்த வேலைகளை சரியாக மக்களிடத்தில் சொல்லி மக்கள் அத்தனை பேர்களும் அந்த பணிகளை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச அந்த பணியை செய்கின்ற மக்களாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களை, சகோதரர்களை, ஏகத்துவவாதிகளை உருவாக்கி இருக்கின்றது. அதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தாங்க சென்னையில் இப்ப வெள்ளம் ஏற்பட்டுச்சே, நீங்க எல்லாம் வந்து டிவியில பார்த்திருப்பீங்க, காட்டாற்று வெள்ளம், கடுமையான தண்ணீர், இரண்டு மாடி மூன்று மாடி தண்ணீர் வெள்ளம் அடித்து கொண்டு போகின்றது. மொட்டை மாடியில் இருந்து கொண்டு ஒரு சில தாய்மார்கள், வயதான பெண்கள், காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கதறுகின்றார்கள். காவல்துறை அதிகாரியும் ராணுவமும் கோவ பயந்து போய் நிக்குது, உள்ள இறங்கினா தண்ணி அடிச்சுட்டு போயிரும். ஒரு சில பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, குழந்தைய தூக்கி காட்டுறாங்க, காப்பாத்துங்க 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 என்று. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர் போய் நிக்கிறாங்க, தண்ணி போவதையும் தாண்டி உள்ள இறங்க போறாங்க, போலீஸுக்காரங்க தடுக்கிறாங்க, பா எங்க போறீங்க, நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாத்த நாங்க வரணுமா, போபா வெளியே என்று பிடிச்சி காவல்துறை இழுக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி வேற வழி இருக்குதான்னு சொல்லி ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து வேற வழியாக ஏழு பேர்களை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர்களை அப்படியே காப்பாற்றி விட்டு வருகின்றார்கள். ஒருத்தரை வாழ வைத்தால் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வாழ வைத்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஐயங்காரை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, ஐயர் புதன்கிழமை கடுமையான மழை பெய்து வெள்ளம் ஓடுது, வியாழக்கிழமை காலையில ஒரு சிலர்கள் எங்களுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க, தண்ணி கழுத்தளவு போகுது, அதை தண்ணினே சொல்லக்கூடாதுங்க, கூவம் ஆறு, சென்னையில வெள்ளம் வந்துச்சே, நம்ம ஊர் மாதிரி தாமரை பண்ணி ஆறா போச்சு, கூவம் ஆறு நிரம்பி வழிஞ்சதுனால ஊரு புல்லா, சென்னை புல்லா வெள்ளம். அந்த ஐயங்கார் சொல்றாரு, கழுத்தளவு வாயளவு மூக்களவு சாக்கடை கலந்த தண்ணீர் ஓடுகின்றது, நாங்களே இறங்குவதற்கு பயந்து போய் கிரண்டெல்லாம் இல்லாமல் இருட்டுக் கொண்டிருந்தோம். அதிகாலையில ஒரு சில சகோதரர்கள் வந்து எங்க வீட்டு கலவை தட்டி இந்தாங்க சாப்பாடுகள் தர்றாங்க, மெழுகுவத்தி தர்றாங்க, குசுவத்தி தர்றாங்க, பால் பாக்கெட்டை தர்றாங்க, போர்வை தர்றாங்க, பாய் தர்றாங்க, யாருடா இவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு டி ஷர்ட் போட்டிருக்காங்க,
அந்த டி ஷர்ட்டுக்கு பின்னால திருமுதுல பார்த்தேன், சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஜனவரி 31 திருச்சியில். கீழே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போட்டிருந்துச்சு, சேலம் மாவட்டம் போட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த செய்தி கூட சரியாக மக்களுக்கு போய் அதிகாரிக்கு போய் சென்று கூட அடையலையே, என்ன செய்வது என்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற வேளையில காலையில வந்து இவங்க வந்து நிக்கிறாங்க, எப்படி இவங்க செய்தி போச்சு? சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரர்கள் அவர் சொல்றாரு, 3 நாள் அவர்கள் ஒவ்வொரு வேலையும் வந்து எங்கிட்ட வந்து என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வேலையும் எங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய எல்லாருடைய பெயர்களும் எனக்கு தெரியும். நான் நிச்சயமாக சேலத்துக்கு சென்று அந்த மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாவட்ட அலுவல் சென்று அவர்களுக்கு நேரில் சென்று நன்றி செய்வேன் என்று சொல்கின்றார். ஒரு வயதான பெண்மணிங்க தண்ணியில இறங்க முடியாம காப்பாத்து அழுகிறா, அந்த வயதான பெண்மணியை இந்த தௌஹீத் சகோதரர் கழுத்தளவு தண்ணியோடு சென்று போய் அப்படியே அழகாக தூக்கிட்டு வர்றார். தூக்கிட்டு வரும் பொழுது அந்த மூதாட்டி அந்த வயதான பெண்மணி அப்படி கண்ணீர் இருந்து கண்ணீர் வருது. இவங்க கேட்கிறாங்க, இந்த சகோதரர் கேட்கிறார், ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு. அப்ப அந்த மூதாட்டி சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, இஸ்லாமியர் என்று சொன்னால் முஸ்லீம் என்று சொன்னால் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று என்னிடம் சொன்னார்கள். அதனாலேயே நான் முஸ்லிம்களுக்கு கடந்த காலத்தில் என்னுடைய வீட்டை வாடகை கேட்டால் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்று தடை செய்திருந்தேன். நான் யாருக்கு வீட்டை தரமாட்டேன் என்று சொன்னேனோ அவரே வந்து என்னை காப்பாற்றுகின்றாரே, அந்த சமுதாயமே வந்து என்னை காப்பாற்றுகின்றதே என்று நினைத்துத்தான் என் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்ற சொல்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, இப்படி ஏராளமான பணிகள், இது ஏதோ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சேர்ந்த சகோதரர் மட்டும் செய்யல, இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் சென்னையில் ஏராளமான பணிகள் செய்தது. வெள்ள நிவாரண பணிகள், மீடியாக்களை பிறர்கள் பேட்டி கொடுக்கிறாங்க, மீடியாக்களை மற்ற சமூக ஆர்வம் பேட்டி கொடுக்கிறாங்க, என்ன தெரியுமா, தமிழக அரசு இந்த வெள்ள நிவாரண பணிகள்ல தெருக்களை சுத்தம் செய்கின்ற பணிகள்ல 25,000 பேர் நியமித்தார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 30,000 தொண்டர்களை துப்புரவு செய்யக்கூடிய பணியாளராக நியமித்தார்கள் என்று சொன்னார்கள். பக்கம் பக்கமாக சாக்கடையை கிளீன் பண்ணாங்க. எல்லாத்தை விட ஒரு கருப்பிணி, ஒரு குழந்தை உண்டான கருப்பிணி, நிறைமாத கருப்பிணி தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களை காப்பாத்தலனா நிறைமாத கருப்பிணி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டும். பேஸ்புக்கில் ஒரு செய்தி அனுப்பிடுறாங்க, இந்த மாதிரி தண்ணீர் தத்தளிக்கிறேன்னு. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த யூனுஸ் என்கிற சகோதரர் சென்றார், சென்று போய் காப்பாத்தி ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறாங்க. அந்த பெண்மணி தனக்கு பிறக்கிற குழந்தைக்கு யூனுஸ் என்று பெயர் வைக்கிறார். பிறந்த குழந்தை ஆம்பளை கிடையாது, பொட்டப்புள்ள, பெண் குழந்தை என்று தெரிந்திருந்தும் ஒரு ஆணுடைய பெயரை ஒரு முஸ்லீம் காப்பாத்தினார். அது ஆம்பளை பெயரா இருக்கட்டும் பொம்பளை பெயரா இருக்கட்டும், இன்னைக்கு நான் உயிரோடு நானையும் பிள்ளையும் உயிரோடு இருப்பது காரணமே ஒரு முஸ்லீம். அதனால பப்பன் சொல்லி அந்த பெண்மணி வைக்கிறார், சித்திராங்க பெண்மணி. இஸ்லாமிய சமுதாயத்தையும் இஸ்லாத்தையும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று காவி கும்பலால் பரப்பப்பட்டது. அந்த காவி கும்பல் ஒத்தலும் பக்கத்தில் வரல. எந்த அளவுக்கு இந்த சேவை செய்தோம்னா எங்கு பார்த்தாலும் பிரபல மக்கள் முஸ்லிம்களுக்கு நன்றி சொல்கின்ற விதமாக பேஸ்புக்கில் செய்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இனிமே நாங்கள் ஒரு பள்ளி வாசலை இடிக்கப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா, நாங்கள் வெள்ளத்தால் உயிருக்கு போராடி எங்கள் வீடுகள் எல்லாம் முங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் படுக்க இடம் இல்லாமல் சாப்பிட இடம் இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய சமுதாயம் அவருடைய பள்ளி வாசலை வீடுகளாக எங்களுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் இனி ஒரு பள்ளி வாசல் இடுக்கி விட மாட்டோம் என்று சொன்னார்கள். எங்களுடைய சமுதாயத்தை இந்த வெள்ள நிவாரண பணியில் எங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்றிய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நன்றி நன்றி நன்றி.
தானியப்பன் மாரசாமி முத்துக்குமார் பேனர், மெட்ராஸ்ல பேனர் வைக்கிறாங்க. உயிர் காக்கின்ற பணிகளில் ஈடுபட்ட இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நன்றி நன்றி. பேனர் வைக்கின்றார்கள், வைக்கின்றது யாருக்கு நன்றி தெரியுமா? தானியப்பன் முத்துக்குமார் என்று இந்து சக்த சகோதரிய பெயர்கள் இருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயத்தை இனி ஒருவன் காவியோ பிஜேபியோ அடித்தால் அவர்களுக்கு அடிக்கிற முதல் அடி எங்கள் அடியாக இருக்கும் என்று இந்து மக்கள் சொல்கின்றார்கள். அன்பான தாய்மார்களே, இது ஏன் சொல்றோம்னா, இது வந்து இந்த பணிகளை இந்த ஜமாத் செய்தது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியா விளங்கிய, ஓரளவு சரியா விளங்கிய இஸ்லாமிய தொண்டர்கள் இஸ்லாமிய இளைஞர் செய்தார்களே, இதற்காக வேண்டி உலகத்துல பேருக்கா, உலகத்துல புகழுக்கா? இல்ல, மறுமை நமக்கு நன்மை கிடைக்கும். ஒருவரை வாழ வைத்தால் அனைத்து மக்களையும் வாழ வைத்தது போன்று சிரமப்படுகின்ற ஒரு மனிதனுடைய சிரமத்தை போக்கினால் மறுமையில் அல்லாஹ் நம்ம சிரமத்தை போக்குவான். இஸ்லாத்திலே சிறந்த காரியம் பசியால் வாடுகின்ற ஒரு மனிதனுக்கு உணவு கொடுப்பது. மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளை, அவங்களுடைய நன்மைகளை, அவர் சொன்ன வழிகாட்டுதல தெரிந்தனுடைய விளைவு இந்த பணிகளை இந்த ஜமாத் செய்தது. இஸ்லாத்துடைய மிகப்பெரிய அங்கம் என்ன? பிறருக்கு உதவி செய்வதுங்க, பிறருடைய சிரமத்தை போக்குறதானே. இன்னைக்கு நம்ம சமுதாயம் அப்படி வாழ்றோமா? உங்க அட்ரஸ் தெரியாத, நீங்க பார்க்காத, கண்ணுக்கு தெரியாத, முன்ன பின்ன பார்க்காத ஒரு நபர் சிரமப்பட்டாலேயே உதவி செய், அவருடைய சிரமத்தை போக்கென்று சொல்கின்ற மார்க்கத்தில் இருக்க நம்ம எந்த வகையிலாவது நம்ம சகோதரனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தலாமா? நம்ம சகோதரிக்கு கஷ்டத்தை கொடுக்கலாமா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை செய்யறமே திருமணம் என்ற முறையில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. அல்லாஹ் திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது பெண்ணுக்கு மகர் கொடுத்து முடிக்க வேண்டும், வரதட்சணை வாங்கக்கூடாது. வாத்து நிசா சதுக்காத்து என்ன நிகழா, ஆண்களே பெண்களுக்கு கொடுத்த முடி வாங்காத. இன்னைக்கு பத்தாம் மடல் எப்படி போய்கிட்டு இருக்கு? வரதட்சணை சொல்லுங்க, 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய். இப்ப லேட்டஸ்ட் பணம்லாம் கிடையாது, 1/2 கிலோ தங்கம் போட்டுருங்க, 1 கிலோ தங்கம் போட்டுருங்க, இல்லைன்னா ஒரு இடத்தை எழுதி வச்சிருங்க, 4 வீட்டில் ஒரு வீட்டை கொடுத்துருங்க. பணம் கொடுத்தா செலவாயிருமா? கேட்ட பேருக்கு நாங்களாம் ஒண்ணுமே வாங்கலங்க, நிறைய 1/2 கிலோ தங்கம், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ தங்கம் என்று பெண்ணிட்ட பேரம் பேசுறீங்களே, இது வந்து பிறரை சிரமப்படுத்துகின்ற காரியம் இல்லையா? இது மார்க்க சொன்ன வேலையா? நகை மட்டுமா? வரதட்சணை பேசிய பிறகு என்ன செய்வாங்க தெரியுமா? யார மாப்பிள்ளையா பேசுறாங்களோ அந்த மாப்பிள்ளைக்கு என்னது, ஹார்லிஸ், பூஸ்ட், காம்ப்ளான், ஊட்டம் இவங்க கொடுக்கணுமா? தாய் தகப்ப ஊட்டம் கொடுக்கல, யார் கொடுக்கணும்? மாமியார் வீட்டில இருந்து தன்னுடைய பொண்ணை கட்டக்கூடிய அந்த மாமியார் கால பொண்ணை பெத்த அம்மா, அவங்க வந்து ஊட்டம் கொடுக்கணும். மாப்பிள்ளை இவர் தான் பேசிய பிறகு மாப்பிள்ளைக்கு என்ன செய்யணுமா? அந்த சீரோடு காம்ப்ளான், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இப்படி ஏராளமான அனாச்சாரங்களுங்க. கல்யாணம் முடியும், பெண் வீட்டார்கிட்ட வந்து சாப்பாடு வச்சிடணும், 1000 பேர், 500 பேர், 1100 பேருக்கு தடவப்படல சாப்பாடு. எல்லாத்தையும் விட இந்த புள்ள குழந்தை உண்டான அந்த பெண் வீட்டார்கள் படுகின்ற பாடு தெரியுமா? அடே, குழந்தை உண்டானா டாக்டர் நீலப்ப காமிக்கணும், ஓம் கொண்டாடி தானப்பா, உனக்கு தானப்பா ஒரு ஆம்பளைங்கிற ஒரு பட்டத்தை அந்த பெண்மணி கொடுத்திருக்கிற, ஒரு தகப்பங்கிற அந்தஸ்தை அல்லாஹ் அந்த பெண்மணி மூலமா கொடுத்திருக்கிற, நீல காமிக்கணும். பெண்ணை பெத்தவும் காமிக்க போகணும், பெண்ணை பெத்த தாய் மாட்டிருந்து கண்ணீர் வருங்க, ரத்தத்தை வந்து வியர்வையும் ரத்தத்தையும் உறிஞ்சி மாப்பிளை விட்டார்கள் குடிப்பார்கள் ஒரு கல்யாணங்கிற பெயர்ல. எல்லாத்தையும் காட்டினோம், இந்த அந்த பெண்மணியை அந்த தாயும் அந்த குழந்தையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிடுறதுக்கு 40வது நாள் என்ன செய்யறது தெரியுமா? குழந்தை தூக்குவாங்களா, அதுக்கு மணி போடணும், 5 கலஞ்ச மணி. அது மட்டும் இல்ல, 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என்று கொடுத்தா தான் குழந்தைய தூக்குவேன், இல்ல பிள்ளைய தூக்க மாட்டேன் என்று சொல்றீங்களே. நீங்க கேட்கிற ஒவ்வொரு சீர் உங்களுக்கு பேர் என்ன? மார்க்கத்தில் இருக்கா இது? நீங்க நபிய நாயகத்தை நம்பிய கூட்டம் இல்லையா? நம்ம அல்லாஹ்வை ஏற்ற கூட்டம் இல்லையா?
இறந்த பிறகு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னா நிறுத்தப்படுமே, அந்த நம்பிக்கை உள்ள கூட்டம் இல்லையா? இப்படி அணு அணுவா ஒவ்வொரு மாப்பிளை வீட்டார்களும் பெண் வீட்டார்களை பெண்ணை பெத்த தாயும் பெண்ணை பெத்த தகப்பனும் கதற 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 அழுக வைக்கிறீங்களே. இந்த சிரமத்துக்கு இஞ்சல் மக்களை படுத்துகின்ற இந்த கஷ்டத்துக்கு அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுருவான்னு சொல்லிக்கலாம். மக்களை சிரமப்படுத்தினால் மறுமையில் அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்துவான். மக்களை வேதனைப்படுத்தினா அல்லாஹ் மறுமையில உங்களை வேதனைப்படுத்துவான் என்று நபிகள் நான் சொல்றாங்களே. பெண் வீட்டார்கிட்ட அடிக்கிற கொள்ளை இல்லையா இது? இது திருட்டை விட மோசமான ஒரு செயல் இல்லையா? நபிகள் நான் சொல்றாங்க, இக்குள்ளி காதிரின் யோமல் கியாமத்தி, நாளை மறுமையில் மோசடி செய்த ஒவ்வொருவருக்கும் மலம் கழிக்கின்ற இடத்துல அல்லாஹ் ஒரு பொடிய மாட்டுவான். தக்கூசு போறவங்க அந்த இடத்துல மறுநாள் அவர் கொடிய மாட்டுமானா? யாரெல்லாம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஊர் கட்டுகிற பேர்ல சீருங்கிற பேர்ல யாரெல்லாம் பொருளாதாரத்தை புடுங்குறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்துவானா? மலம் கழிக்கிற இடத்துல ஒரு கொடிய மாட்டுவான். கொடுமையான வேதனையோடு மறுமையில் வருவார்கள். அவர்கள் செஞ்ச மோசடிக்கு தகுந்த மாதிரி அந்த கொடியினுடைய உயரம் இருக்கும் என்று நபிகள் பெருமகனார் சொல்றாங்களே. அப்ப இதெல்லாம் செய்யாதீங்க. பெண்ணை பத்தி மாப்பிளை வீட்டாரால் ஒவ்வொரு நேரமும் தண்ணீர் வடித்த தாய்மார் இருப்பீங்க. நாங்க தப்பா சொல்றோமா? இதெல்லாம் சொல்லுங்க. எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அஜாத்தா. ஏ இவனு வந்து எங்களை திட்டுவாங்கப்பா. ஏ இவனு தப்பு தப்பா சொல்லுவானோ? என்ன தப்பு தப்பா சொல்லிட்டோம்? நீங்க பண்ற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அல்லாஹ்வுக்கே பொறுக்காத அக்கிரமத்தை செய்கின்றத போட்டு உடைச்சு சொல்றோம். என்னங்க தப்பு சொல்லுங்க? தாய்மார் வந்திருக்கீங்க, பெண்ணை பெற்ற எத்தனை பேர் இருப்பீங்க? தப்பா பேசுறமா? இது மார்க்கத்தில் உள்ளதா? அப்ப இதெல்லாம் செய்யாதீங்க. இது மறுமை நரகத்து பக்கம் அழைக்கும். வேண்டாம். நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணத்தை இலகுவா முடியல் என்று உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றோம். மௌலுதன் நிப்பாட்டியாச்சு பள்ளி வாசல்ல, மௌலுது ஓத நிப்பாட்டியாச்சு. சரி, மௌலுது ஓத நிப்பாட்டியாச்சு. இந்த மௌலுது ஓதுறது ஏன் நிப்பாட்டிங்க? காரணம் சொல்லுங்க. ஓதுறதுக்கு ஆள் இல்லாமையா? ஓதுறதுக்கு ஆள் இல்லாமையா? சொல்லுது இல்ல. கேட்கிற ஒரு இளைஞருக்கு உங்களை பதில் சொல்ல முடியல. ஷிர்க். நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய சாந்தத்தில் வைக்கிற மிகப்பெரிய அப்பட்டமான காஃபிரியத்தான தனம். இது ரசூலா புகழது இல்ல, இது ரசூலாவை கேவலப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு தீய கருத்து அடங்கிய பாட்டு என்று இளைஞர்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களோட பதில் இல்லாம தப்புன்னு உணர்ந்து நிப்பாட்டீங்க. நாங்க வருஷம் வருஷம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பத்தமலை சார்பாக மோகல நிப்பாட்டு 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 லெட்டர் கொடுத்தமே, அப்பமெல்லாம் மக்கள்கிட்ட ஏ ரசூலுல்லாஹ் புகழ்றது பிடிக்கலப்பா இவர்களுக்கு, இவரு தப்பு தப்பா மாறி சொன்னீங்களே, இப்ப நிப்பாட்டீங்களே, அப்ப நாங்க சொன்னது தப்பா, நாங்க சொன்னது ரைட்டா சொல்லு. தெரியுது இல்ல, தமிழ்நாடு தகுதி ஜமா சொன்னது கரெக்ட் தான், மோகளுது ஷிர்கு தான், இதை ஓதுனா காஃபிய தான் தான் அப்படி தெரியுதுங்க. மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஜும்மா மேடையில் பேசுங்க, மோவுழுது மிகப்பெரிய ஒரு காஃபிரியத்தான் தர ஷிர்கு, தெரியாம ஓதிட்டோம், இப்ப தெரிஞ்சு போச்சு, நிப்பாட்டிட்டோம் என்று சொல்லுங்க, அறிவு பண்ணுங்க. மூழுது நிப்பாட்டியத்தான், ஆனா வந்து நேரடி சோறு தான், ஒரு வீட்டுக்கு வரி 100 ரூபா. இது யார் சொல்லி கொடுத்தா அந்த வரி சோறு? நபிகள் தான் சொன்னாங்களா? அன்பான இஸ்லாமிய சமுதாயமே, பத்தமலை ஜமாத்தார்களே, உங்கள்கிட்ட நாங்க அன்பா சொல்றோம். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் நான் வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும். அதுக்கு மாற்றமா வாழ்ந்தோம்னா மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் போட்டு பொசுக்கி விடுவான். நீங்க வரிச்சோர்னு பிரிக்கிறீங்களே, மௌலுது ஓதல, ஆனா மௌலுது சார்ந்த அத்தனை காரியத்தையும் பண்றீங்க. கரெக்டா 12 நாள் மௌலுது ஓதல, 12 நாள் வரிச்சோர்னு சொல்லி நேர்ச்சியா பர்ருக் என்ற பெயர்ல பிரிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய விதத்தான காரியம்! நபிகள் நாயகம் காட்டி கொடுத்தாங்களா இது? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார், இப்படி மார்க்கத்துக்கு எதிரான ஏராளமான காரியம் நிறைந்து கிடக்கிறது. நீங்கள் ஓதுகின்ற நீங்க நடத்துகின்ற ஜும்மா தொழில் ரெண்டு பாங்கு கிடையாது, கூட்டுத்துவா கிடையாது, எல்லாத்தையும் விட பராத்து வரும்ல, பராத்து ஒரு இரவே கிடையாதுங்க.
அந்த இரவுல மகரிப்பு பிறகு மூணு யாசின்னு சொல்லுவீங்களே. எங்க நீங்க மார்க்கத்தில் மார்க்கத்தின் பெயரால் செய்கின்ற தப்பு குர்ஆன் இல்ல ஹதீஸ்ல இல்ல என்று சொல்றமே இருக்குன்னா நீங்க நிரூபித்து காட்ட முடியுமா? மகரிப்பிற்கு மூணு யாசின், ஒரு யாசின் நீண்ட ஆயுளுக்கு, ஒரு யாசின் பணம் கொட்டோ கொட்டு கொட்டுறதுக்கு, ஒரு யாசின் வலாய் முசிபத்தெல்லாம் வராதுக்கு. யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க? காலாகாலத்துக்கும் வராத்திரம் என்ற ஒரு இல்லாத ஒரு இறை உருவாக்கி மகரிப்பு பிறகு மூன்று யாசின் ஓதுறீங்கள, ஒவ்வொரு யாசினுக்கும் ஒரு நன்மை சொல்றீங்களே, நபிகள் நான் சொன்னாங்களா இல்ல? ஓராத மார்க்கத்தை பத்தி தெரியாத அஜரத்தை வச்சிருக்கீங்களா? கேளுங்க இளைஞர் சமுதாயமே கேளுங்க. மார்க்கத்தின் பெயரால் பித்தலாட்டத்தையும் பொய்களையும் சொல்லி நரகத்துடைய படு குலைக்கு உங்களை அழைக்கிறாங்க, போவாதீங்க. உண்மை சொன்னா போங்க, சத்தியத்தை சொன்னா போங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல, பத்தமணி ஜமாத் மார்க்கத்தை சரியாக சொல்கின்ற பணியை செய்தால், கரெக்டா எல்லா விஷயத்திலும் குர்ஆனையும் சரியான ஹதீஸை பின்பற்றினால் உங்களுடைய தலைமைக்கு பின்னால் நாங்க வர தயார். நீங்க சொல்லுங்க, தலைமை முக்கியம் இல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேரு முக்கியம் இல்ல, மறுமையுடைய வெற்றியாக குர்ஆன் சரியான ஹதீஸ் மட்டும்தான் முக்கியம். நீங்க மஷரா பண்ணுங்க, நடுநிலையான மக்கள் எல்லா விஷயத்துக்கும் பஞ்சாயத்து பேசுறீங்கல்ல, நியாயம் பேசுறீங்கல்ல, உட்காந்து நியாயம் பேசுங்க. என்னப்பா மீட்டிங் போட்டு நம்ம சேர்ந்து தப்புங்கிறானே, தப்பா கரெக்டா கூப்பிட்டு ஜமாத் உலமாவ கூப்பிடு, எங்களை கூப்பிடு, நாலு பேர் கூப்பிடு. நீ செய்யறது ஒவ்வொன்றும் இறந்தால் அல்லாஹ்வுடைய கடும் கோபத்தை பெற்று தரக்கூடிய காரியத்தை தான் செய்கிறேன் என்று நாங்கள் நிரூபிப்போம். அப்படி நிரூபிச்சு காட்டினா சரிங்க, நீங்க மறுமைக்காக வேண்டி சரியா எடுத்து காட்டுறீங்க, நாங்கள் திருத்த தயார், நாங்க மாற்ற தயார் என்று நீங்கள் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அத்தனை பேருக்கும், இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் தலைமையில் வர தயார். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க பக்கம் வரணும். இல்லங்க செய்யற போல தப்புங்க, ஆனா மாத்தலாம் மாட்டங்க, இது ஊரு கட்டுங்க பாரம்பரியங்க அப்படின்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டே மக்களை நரக படுகொலைக்கு அழைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் நாங்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றோம். மக்களே சிந்தியுங்கள், மக்களே விழிப்புணர்வு பெறுங்கள், மக்களே செய்கின்ற வணக்கத்தை யாரு சொன்னாலும் கேள்வியை கேளுங்கள், குர்ஆனை பற்றி ஆதாரத்தை கேளுங்கள், சரியான ஹதீஸுடைய விளக்கத்தை கேளுங்கள். இதுதான் மறுமையுடைய வெற்றிக்கு அழகு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் சொர்க்கத்தின் பக்கம் நம் அனைவர்களையும் கொண்டு போவதற்கு துஆ செய்யுங்கள். இந்த சொர்க்கத்தின் பக்கம் நல்ல வழியில் பக்கம் உங்களை அன்போடு பாசத்தோடு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைக்கின்றது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.